மதுரையில் பொது முடக்கம் அமலில் இருக்கும் வரை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி இந்து முன்னணி ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கொரோனா தொற்று ஊரடங்கால் ஆட்டோ தொழிலாளர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 மாதங்களாக ஆட்டோ தொழில் செயல்படாத நிலையில் ஊரடங்கினால் மிகவும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள ஆட்டோ தொழிலாளர்களை காக்க தமிழக அரசு சலுகைகளை அறிவிக்க வேண்டும் எனவும், பொது முடக்கம் உள்ளவரை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நிவாரணமாக மாதந்தோறும் 5000 ரூபாய் வழங்க வேண்டும், மேலும் வாகனங்களில் இன்சூரன்ஸ், வரி, எஃப்சி கட்டணம் ஆகியவற்றை தமிழக அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், வாகனங்களின் பெயரில் பெறப்பட்டுள்ள மாதந்தோறும் செலுத்த வேண்டிய கடன் தொகைக்கு ஊரடங்கு முடியும் வரை விதிவிலக்கு அளிக்க வேண்டும், நல வாரியத்தில் பதிவு செய்தவர்கள் செய்யாதவர்கள் என அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் அரசு நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும், பொது முடக்கத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பரிதவிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களின் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்தின் சார்பாக மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்துள்ளோம். இந்து ஆட்டோ முன்னணி சார்பாக இந்து ஆட்டோ முன்னணியின் மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் அவர்கள் தலைமையில் இந்து ஆட்டோக்களுக்கு வாழ்வாதாரம் தேடி இந்த அரசு மானியமாக மாதம் 5000 கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொண்டு கலெக்டரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். அதே போல ஆட்டோக்களுக்கு எஃப்சி பெர்மிட்டு, இன்சூரன்ஸு இந்த மாதிரி விஷயங்களை அரசு முழுமையாக ரத்து செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு கலெக்டர்களுக்கு நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். அதை வந்து ப்ராப்பராக செய்து விடுவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். இது வந்து என்னன்னா, ஆட்டோ வந்து இப்போ 3 ஓடலை, ஆட்டோ வாழ்வாதாரமே சுத்தமாக போச்சு. அவங்களுக்கு வாடகையும் கொடுக்க முடியாது, ஆட்டோ ஓட்டுனா தான் அவங்களுக்கு சாப்பாடே, ஆட்டோ ஓட்டினா சாப்பாடே, அது சாப்பாடே இல்லாமல் ரொம்ப பட்னியாக கிடக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்காக தான் இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். மாதம் 5000 முதலமைச்சர் நிதியிலிருந்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்க வந்திருக்கோம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com